வாங்க இந்த வீடியோல உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து ஹரி இல்லை இவன் இல்லை நான் யாருன்னா பொய் சொல்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மிஷின் வாங்கின்னு வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப நவீன மிஷின். இது ஒன்று யார் பொய் சொன்னாலும் கண்டுபிடிச்ச போலீஸ்லாம் இதான் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் போலீஸில் யூஸ் பண்ணால் அவ்வளோமா இருப்பாங்க. போலீஸ்லாம் இதான் யூஸ் பண்ணுறாங்க. இது நவீன மிஷின் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது அமேசானில் வாங்கினோம். எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையோ பொய்யோ அதில் சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ வந்து இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறதுன்றது எனக்கு பார்க்கணும். ஆனால் நாங்கள் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணோம், ஓரளவுக்கு பரவாயில்ல கரெக்டாக சொல்லுது. நம்மளுடைய கில்ட்டை வச்சு அது ஏதோ கண்டுபிடிக்குது. இன்னைக்கு யார் பொய் சொல்கிறாங்க இல்லை உண்மையை சொல்கிறாங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சு போயிடும். பார்த்துடலாம். இன்னைக்கு ஒருத்தர் மூக்காக எழுதுன்னு வந்தாரு. அவர் சொல்றாரு பர்சனலாக அதனால் கேள்வி கேட்கலாமா? வேணாம் வேணாம், பர்சனலாக கேட்கக்கூடாது. அப்போ சொன்னேன் அது வேற, இது வேற இல்லையா கேட்கணும். தண்ணியாக கேட்கணும் தண்ணியாக கேட்க வேணாம் இல்லை அப்படின்றாரு கிட்ட. ஏன்னா இவரை பற்றி நாங்கள் எதனா கேட்ட போகிறோம்ட்டு பர்சனலாக எதுவும் வானதே என்னை டார்கெட் பண்ணுறதுன்னு தெரியும். முடிச்சுன்னா அப்போ யாருன்னு அவங்களுக்கே தெரியும். உங்கள் மைண்டில் வச்சுருந்தானே இதை வாங்கினது இல்லை யாருக்கு கொடுத்ததோ அப்போ அவங்களுக்கு குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். அதாவது சொல்லிடும், கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடும் பார்க்கலாம் என்ன சொல்லுதுன்னு. பெரிய பார்த்த வரைக்கும் 80% சக்ஸஸ் ரேட் இருக்குதுல்ல. அது நம்ம பேசுகிற அந்த பயம், பயத்தோட வாய்ஸில் பேசுனா அப்படி கேட்டு பயம் இல்லை. நம்ம உள்ள ஒரு மாதிரி நினைக்கிறோம்ல, டென்ஷன் ஆகும் போது அது கண்டுபிடிச்சிருது. அது என்னன்னு தெரியல. 1500 தான் அமேசான்ல. சோ இது வந்து உண்மையா சொல்றா பொய் சொல்றான்னு தெரியாது. இது வந்து நீங்க வாங்கிட்டு ஹஸ்பண்ட் பொய் சொல்றாரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற எல்லாம் பண்ணீங்க. எதனா ஏடா கூட ஆச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. இது வந்து ஒரு டாய், அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே பாவம், அது ஒரு பரிதாப கேஸ். எதனா பொய் சொல்லிடுச்சுன்னு வச்சுங்க, அது வந்து அப்புறம் நாங்க அதுக்கு பொறுப்பு கிடையாது. இதுக்கு பேரே வந்து இல்ல. இப்ப வந்து அவங்களுக்கு சொல்ற மாதிரி உனக்கு இது பேர் வந்து லைவ் மிஷின். பொய் தான் சொல்லுவோம். எப்படி பொய் கண்டுபிடிக்க ஒன்னும் புரியல. வந்து ஏதோ இந்த நோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நோட்ஸ்ல வந்து ஏதோ துப்பத்துக்கு பயங்கரம். இந்த பயத்திலே அது பொய்யின் காட்டிரும். யார் ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஆவுது? யார் ஃபர்ஸ்ட்? ஆஃப் கோர்ஸ் நான். எனக்கு என்ன பயம் கேள்வி என்ன கேட்க போறா? என்ன அங்கிள் எப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு தெரியலையே. உங்களுக்கு தெரியுமா? இருடா கேள்வியே இல்லடா முதல்ல கையில. ஏன்னா என்ன கேட்க முடியாதுடா உங்களால. இப்போ அந்த மிஷின் சார்ஜ் ஆயிடுச்சு, இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டா ஆன் ஆயிடும். ஷாக் மோட்ல இருக்கா? சரி ஷாக் மோட். உங்க அம்மா பேச்ச கேப்பியா கேட்க மாட்டியா? நல்லது சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? அவ்வளவுதான். நல்ல விஷயமா இருந்தா எஸ் சொல்லிட்டேன். என்ன கில்ட்டியா ஃபீல் பண்ற? அப்பா உண்மைதான். உங்களுக்கு இருக்கு சந்தோஷமா தான் பண்றோம். அப்புறம் என்ன பயப்படணும்? அதுக்காக மாத்திக்கிச்சு இந்த மிஷினுக்கே கதாநாயகி. இந்த மிஷினுக்கு கதாநாயகி என்ன கேட்க போற? நீங்க பேசுறதே டென்ஷன் ஆகுது. இந்த லைட்டிங் பாத்தீங்கன்னா விசாரணை பண்ற கைதிகளை விசாரணை பண்ற இடத்துல மாதிரி செட் பண்ணிருக்கோம் நாங்க. ஒரு கைதி விசாரணை பண்ண போறோம். ஹரிகிருஷ்ணன் லவ் பண்றியா இல்லையா? இல்ல இல்ல
இல்ல சொல்றேன் இல்லையா இல்லையா நான் திருப்பி கேட்டு இல்ல பாரு யோசிக்கணும்ல நீ கல்யாணம் பண்ணிப்பியா இல்ல கொக்கோடவே இருந்துருவியா உண்மைதான் உரிமையாளர் அரிதா திட்டம் அரிய திட்டிக்கோங்க அம்மா நீ பாக்குற திட்டம் அரிய திட்டிக்கோ கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ் லவ் இருந்ததா இல்ல இல்ல குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிற போல வாங்க சொல்றியா இல்ல அடுத்து யாரு அடுத்த க்வெஸ்சன் கேக்கட்டுமா இல்ல தெரிஞ்சே மழுப்புறீங்க இல்லடா இதே மாதிரி சிரிப்பு வருதுடா சொல்லுங்க அங்கே யாரு இல்லப்பா கேடி பொண்ணு நீ கைய வை எல்லாருக்கும் சோப்படிச்சுக்கிட்டு இருக்க நீ சரி ஓகே என்ன க்வெஸ்சன் கேக்கலாம் அவன் கான்ஃபிடண்டா இருக்கான் பா கான்ஃபிடண்டா போய் சொல்றான் பா சரி சரி புரியல உனக்கு அதாவது நீ பயந்த ஐயோ ஐயோ எங்க போய் பொயின் வந்துற போதுன்ற பயந்த அவன் கான்ஃபிடண்டா நீ வீட்டுல பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிப்பியா இல்ல நீயே சூஸ் பண்ணுவியா இது எஸ் ஆர் நோ கிடையாது இது எஸ் ஆர் நோ வீட்ல பாப்பியா டக்குனு நானே நானே வா இது உண்மை அப்ப பஸ்ட் பத்து இல்ல எல்லாமே உண்மைதான் ஆனா இப்ப இல்ல சாக்கு அடிக்கல இது வரைக்கும் அங்கிளுக்கு மட்டும் தான் அடிச்சது உடனே அடிச்சுடாடா சாக்கு அடிக்கலடா ஒரு கோடி ரூபாய் என்னைய கொலை பண்ண சொல்றாங்க காசு கேப்பியா கொலை பண்ணுவியா காசு வாங்கி கொலை பண்ணுவியா இல்ல காசு வேணாம் வேணாம் காசு வாங்க மாட்டேன் அப்படி நான் யோகியம் காசு வேணாம்னு சொல்றது நல்லவே இல்ல தெரியும் அதான் கேட்டேன் கொலை பண்ணிட்டு வாங்கி அஞ்சு லட்சத்தை மெயில் குடிச்சு என்ன பாலாஜி என்ன குச்சு கையில் கையில் கெட்ட குழந்தை இருக்கான் மது சூது மாது எதுவும் கிடையாது
எதுவும் கிடையாது. ஐயோ அது என்ன சொல்ல போதும் தெரியல. டீ காஃபி நிறைய குடிப்பேன். ஒரு கேள்வி காமிச்சது, ஆனா நீ ஷாக் அடிக்கல. இப்ப அதுதான் கேள்வி. இப்ப நீ போய் சொல்றியா இல்ல நாங்களா போய் சொல்றோமா? அவனுக்கு ஷாக் அடிச்சுதா இல்லையா அந்த கேம்ல? த்ரில்லிங்கா இருக்கா மியூசிக். நீ ஷாக் அடிக்கல. நீ குடிப்பியா குடிக்க மாட்டியா? உண்மையை தவிர வேற இல்லைன்ற மாதிரி சொல்வதெல்லாம் பொய். சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. இது லை மிஷின், லை மிஷின், இது லை டிடெக்டர் மிஷின் இல்ல, லை மிஷின். வீட்டுல குத்து குத்த போறாங்க அம்மா இந்த வீடியோ பார்த்துட்டு. யார் அது, யார் அது கேட்பாங்க? அடுத்தது வருது. ஐயோ சும்மா கேட்டேன். என்னப்பா மிரட்டுறிய அவனை? நீ இது வரைக்கும் எதையா திருடி இருக்கியா? வீட்டுக்குள்ளேயா வெளியா? எங்க? பொதுவா 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 தக்கப்பா. ஆ திருடி இருக்க. ஓ இவரு நல்லவன் ஆகிடுச்சு. அவரு ரிவர்ஸ் யூஸ் பண்ணிட்டாரு. புரியல, திருடலன்னு சொன்னா அப்படி காட்டுது, திருடலன்னு சொன்னா எப்படி காட்டுது? ரிவர்ஸ் யூஸ் பண்ணிட்டாரு. எனக்கு மூணு தடவை வந்தது. மூணு தடவை ஜீன்குத்து மாதிரி பண்ணிக்கிட்டு. மூணு தடவை எனக்கு வந்து லை லைன் வந்தது. அதனால இப்ப ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க? ரிவர்ஸ் இல்ல, இது வந்து இது லை மிஷின் தான். நோ டிடெக்டர் மிஷின், லை மிஷின். போய் சொல்லுது. அடுத்து நீ வெய் 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 வெய். அடுத்து நான் யோசிக்கியா? யோசிக்கியா? ஃபியூச்சர்ல கல்யாணம் ஆயிடுச்சு. அம்மாக்கும் மருமகளுக்கும் சண்டை வருது. மாமியார் மருமகள் சண்டைக்கு ஏன்டா நீ யார் பக்கம் போவ? ஏன்டா சீரியல் மாக்கி ஆகிட்டு இருக்க? இது சீரியல் தான் எல்லாருக்கும் பிடிக்குது. ஆமா ஆமா, அது ரொம்ப நல்ல க்வெஸ்சன் இது. மாமியாருக்கும் தெரியல.
ஒவ்வொரு தடையும் ஓடி போவேன் நீ அதுல நிறைய சொல்லு ஓடி போயிருவேன் ஓடி போடுது ஒரே போய் 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 யாரோ ஒரு பக்கம் சாய்வீங்கன்னா அம்மானு சொல்லியிருந்தீங்க விட்டுருப்பேன் ஏன் பயப்படுற அம்மாக்கு அம்மா தானே இப்ப இருக்காங்க யாரு இருக்கா சுச்சுவேஷன் பொறுத்து உனக்கு கல்யாணம் ஆச்சா ஆகல அப்போ வீட்டுல இருக்காங்க அம்மான்னு சொல்லிட்டு போலாம்ல ஓடி போற கதையே இல்ல ஓட முடியாது இந்த கொஞ்சம் கிடையாது தனி ஒருவன் என்ன பொறுத்தவரைக்கும் தனியா ஓட்டு போடுற வந்து தனியா போயிட்டு விசாரிக்கணும் அம்மா இல்ல இல்ல இது வந்து லைவ் மிஷினுங்க இது வந்து மூணு பேர் பேர்த்து ஊத்துது கண்டுபிடிக்க போறா பாவம் புள்ள கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இல்லப்பா அது தெரியுது பாரு நீ கை வச்சிருக்கே வைக்கலாம்னு அது மட்டும் தான் சென்சார் இவருக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கிறது பாரு ஓகே எப்படி இருந்துச்சு இந்த ஃபீட்பேக் என்ன பொறுத்த வரைக்கும் இது லைவ் மிஷின் ஆமா என்ன பொறுத்த வரைக்கும் லைட் டிடெக்டர் மிஷின் இது போய் மிஷின் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க ரெண்டு பேரும் போய் மிஷின் ஒரே ஒருத்தர டிடெக்ட் அங்க அவரு அங்க ஒரு கவுண்டர் இருக்குல்ல அதுக்கு போ நீங்களே சொல்லுங்க நீங்க எல்லாரும் அதை கமெண்ட் பண்ணுங்க இது வந்து உண்மையா சொல்லுதா போய் சொல்றா அப்படின்னு அவங்களோட ஓட்டிங் வச்சுதான் அவங்களுக்கு எப்படி தெரியும் ட்ரூ டேர் அப்போ எல்லாத்தையும் டேர் பண்ணீங்க அப்ப சில க்வெஸ்சன் ஆன்சர் அவங்களுக்கு தெரியும் அதை வச்சு அவர் அரிய பத்தியும் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் என்ன பத்தியும் ஓரளவுக்கு தெரியும் அதனால இந்த மிஷின் போய் சொல்றா நாங்க போய் யோசிக்கிறோம் யார் குடும்பத்துலலாம் குழப்பம் உண்டு பண்ணணும்னா இதை வாங்கி வச்சுக்கின்னு அவங்க கிட்ட போயிட்டு இல்லாத கேள்விலாம் கேளுங்க திடீர்னு போய் ஒன்று கேட்டுட்டு பின்னாடி மறைஞ்சு வச்சுட்டு கை வை சொல்லு மாட்டிட்டு முடிக்கிட்டோம் ஓடி வந்துருங்க அதுக்கு வாங்கணும்னா அமேசான் லிங்க்ல கொடுக்குறோம் அதில் போய் வாங்கிக்கோங்க ரொம்ப ஜாலியாக போச்சு உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா பாலாஜி ஹரி எடுத்துச்சுப்பா டென்ஷன்ல எல்லாருக்கும் ஏசி சரியா ஒர்க் பண்ணல